ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் முதல்ல எங்களுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் காலையில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலே பல கட்ட விசாரணை நடைபெற்று விசாரணையின் இறுதியில் உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிற பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இப்படியான ஒரு உத்தரவை போடுவதற்கு பசுமை தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இதற்கு மேல் அவங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் நீண்ட காலமாக அங்கிருக்கிற சுற்றுச்சூழல், மக்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது நிரந்தரமாக மூடுவது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட அங்கே நடைபெற்ற பல கட்ட போராட்டங்களில் இறுதியாக மே மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற கடுமையான துப்பாக்கிச் சூட்டில் 14 பேர் மரணமடைந்தார்கள், பல பேர் மிக மோசமான காயமடைந்தார்கள். அந்த 14 பேருடைய உத்தியாகம் வீண் போகவில்லை என்பது இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் பசுமை தீர்ப்பாயத்திலேயும் உச்சநீதிமன்றத்திலேயும் தமிழக அரசு வழக்காடுகிற அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய கோரிக்கையை எதிர்த்து எதிர் வழக்காடியாக சேர்ந்து அந்த நீதிமன்றத்திலே நாங்கள் போராடி இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கிற அந்த போராட்டத்துக்கு இது கிடைத்திருக்கிற வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் அந்த ஆலை நிர்வாகம் அங்கே காப்பர் தொழிற்சாலையை நடத்தி அந்த மக்களுடைய வாழ்வோடு விளையாடக்கூடாது. எனவே அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அந்த ஆலை நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட்ல அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது சம்பந்தப்பட்ட வரையில் அந்த சிபிஐ மீது, அது அங்க இருக்கிற காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது, கலெக்டர் எஸ்பி உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இன்னும் அந்த எஃப்ஐஆர் முழுமையாக பதிவு செய்து அந்த குற்றம் இழைத்தவர்களை கைது செய்வது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற நடவடிக்கையை ஏனோ சிபிஐ கிடப்பிலே போட்டிருக்கிறது, அதையும் துரிதப்படுத்த வேண்டும் என்று சிபிஐயை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையில் அவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த பிரச்சனையில் உறுதியாக இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது. மே மாதம் 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு 27ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஆலையை மூடுவதாக அவங்க உத்தரவிட்டார்கள். அதுல கூட அந்த உத்தரவு போதுமானதா இல்லையா என்கிற பல கேள்விகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரியான உத்தரவை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்காது, 14 உயிர்கள் வந்து பலி போயிருக்காது. அதுக்கான பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசும் ஜெயக்குமார் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், உச்சநீதிமன்றம் எப்படி இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செய்முடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி ஆரம்பத்தில் ஊசலாடிக்கிட்டு இருந்த தமிழக அரசும் கூட மக்களுடைய இந்த போராட்ட நிர்பந்தத்திற்கு பிறகு அந்த வழக்கில் தங்களுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனவே அது மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை தவிர, அரசாங்க கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுகிற பொழுது, ஏன்னா அதுலேருந்து அவங்க பின்போக முடியவில்லை, மக்களுக்கு மத்தியில் தனிமைப்படுத்தப்பட்டாங்க, தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிற காரணத்தினால் அவங்க ஓரளவுக்கு நல்ல வழக்கினை வச்சு வாதிட்டார்கள். அது கூட மக்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்ற அந்த அளவுக்கு வாழ்ந்த தமிழக அரசு அந்த விஷயத்துல வேணா பாராட்டலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவதற்கு கூட மக்களுடைய போராட்டம் தான் பின்புலமாக இருந்தது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 14 பேரை சுடாம நீங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு வேணா அரசியல் ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். 14 பேரை சுட்டு ஒரு 200 பேருக்கு மேல படுகாயம் அடைந்து ஒரு 6000 பேருக்கு மேல வழக்கு போட்டு அலக்கழிச்சு இவ்வளவும் நீங்க வந்து ஸ்டெர்லைட்னுடைய எடுபடியா தானே இதெல்லாம் செஞ்சீங்க, இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? இதை காரணமாக உங்களுக்கு என்ன பெரிய அரசியல் ஆதாயம் வந்துட போகுது? இன்னைக்கு வந்து நீங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு நீங்க வந்து நோட்டீஸ் போட முடியல, போஸ்டர் வைக்க முடியல, பொதுக்கூட்டம் நடத்த முடியல. ஏன் நீங்க ஸ்டெர்லைட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல போய் ஆர்கியூ பண்ற அரசாங்கம், ஏன் மக்கள் அங்க இது மாதிரி இயக்கங்கள் நடத்துகிற போது அதுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப ஏன் அந்த 2 நிலை எடுக்கிறீங்க? அதனால இன்னைக்கு நீங்க வந்து வேற வழி இல்லாம ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிற அந்த இதுக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படிங்கறத நாங்க தெரியும்.
இல்லையா? முகிலன் கடந்த 3 நாட்களாக இங்க சென்னையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துல காவல்துறையினுடைய அத்துமீறல்களை எல்லாம் கண்டிச்சு ஒரு வீடியோ பதிவெல்லாம் வெளியிட்டு விட்டு அவர் ரயில போயிருக்கிறாரு. போனவர் வந்து திடீர்னு சென்னையில ஏறி இருக்கிறாரு, ஆனா மதுரையில போய் இறங்குற இடத்துல அவர் ஆளை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய மனைவி மற்ற உறவினர்கள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு பல அமைப்புகள் புகார் கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் காவல்துறை ஏதோ கிணத்துல போட்ட கல் மாதிரி மௌனம் சாதிக்கிறாங்களே தவிர என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையும் சொல்லவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் நாங்கள் முகிலனை உடனடியாக அவர் எங்க அவர் வேற எங்கேயும் போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குமா இல்லையானலாம் தெரியல. ஒருவேளை காவல்துறையே இந்த தீர்ப்பு வருகிற நேரத்தில் கைது பண்ணி உள்ள வச்சிருப்பாங்களோங்கிற பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. எனவே காவல்துறை ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு காணாமல் போய் 3 நாள் ஆகுது, அதை பற்றி ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருப்பது என்பது சரியானதல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் உடனடியாக அவர் எங்கே இருக்கிறார் என்ற தகவலை விசாரித்து கண்டுபிடித்து காவல்துறை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்களும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளவில்லை. இல்லை, எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் கோரிக்கை வச்சுக்கோங்க, இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டோம். காங்கிரஸ் கட்சி உட்பட சோனியா காந்தியை ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றமும் அதுக்கெல்லாம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருச்சு. தமிழக அரசாங்கம் வந்து அமைச்சரவை கூட்டி தீர்மானம் போட்டு கவர்னர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எனவே ஒரு கவர்னர் ஒன்று நீதிமன்ற தீர்ப்பு தடையா இருக்குன்னு சொல்லணும், அல்லது அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு முறையான ரெக்கமெண்டேஷன் வரலன்னு சொல்லணும். எல்லாம் முடிந்து போன பிறகு இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து எந்த அதிகாரமும் இல்லாமல் இதை கிடப்பில் போட்டு வைத்திருப்பது என்பது ஒரு அதிகார வரம்பு மீறல் என்றுதான் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இது வெறும் ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, நரேந்திர மோடியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஆளுநர் இவ்வளவு தைரியமா ஒரு இந்த அமைச்சருடைய முடிவை கிடப்பில் போடுவார் என்று எங்களுக்கு தோன்றவில்லை. எனவே இதில் ஆளுநரும் ஆளுநருக்கு பின்னாடி இருக்கிற மோடி அரசும் தான் இதில் தவறு இழைக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவருடைய அணுகுமுறை பல நேரங்களில் ஆழமான அரசியல் கேள்விகளுக்கு உள்ளானதாக இருக்குது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 18 MLAக்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்ததுனாலேயே அவங்கள பதவி நீக்கம் செய்யக்கூடிய கவர்னர், 11 MLAக்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து வாக்களித்து எதிர்த்து வாக்களித்த அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இதை விட ஒரு மிகப்பெரிய அரசியல் வரம்பு மீறல் என்பது வேற ஒன்று இருக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. அப்படிப்பட்டவர் இதை காலியாக அறிவிக்கிறதுல அவருக்கு என்ன, அவர் ஏன் டிலே, அவர் என்னன்னா நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டாக்கா இதை அப்படியே காலியாக அறிவிக்காமல் போகலங்கிறது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவ்வளோதான். குற்றவாளி என்று நீதிபதி சொன்னவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் இவர் செய்கிறார். சொல்ல போனால் இவரும் குற்றவாளிங்கிற மாதிரி ஆகிற நிலைமை என்பதுதான் வரும் என்பதுதான் நான் தெரிவிச்சுக்குவேன். இல்லை, பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் கூட்டணினாக்கா வந்து தேர்தல் அறிவிக்கிற அந்த மாதிரி நேரத்தை தானே, என்னது அறிவிப்பே எப்போ வருது என்னங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிற போது அதுக்கு முன்னாடியே கூட்டணி மற்றதெல்லாம் வேலைகள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எனவே தேர்தல் அறிவிப்பு வருகிற நேரத்தில் அது வந்த பிறகு கூட்டணி என்கிற குழந்தை பிறக்கும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லை இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் வருகிற போது நாங்களும் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான குழு அமைப்போம், அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடருவோம்.